Hi friends, welcome to our channel Kirthi Beauty World. In this video, we will talk about a protein hair mask. We will use this hair pack to use the freeziness of our hair. We will apply conditioner to the hair. Natural way, our hair will be soft and shining. At the same time, hair smoothening will be the feel. Hair straight will be the normal hair. Now, curly hair is okay. Normal hair will be the அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும்னா இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 முடிக்கு மேல கொட்ட கூடாது அப்படினு சொல்லுவாங்க. அதாவது என்னடா 100 முடினா நம்ம முடியை எண்ணிட்டு இருக்கணுமா அப்படிங்கற மாதிரி யோசிக்காதீங்க. நார்மலா நமக்கு கொற்ற முடியை நம்ம எடுத்து கையில வெச்சு பார்க்கறப்ப ஒரு தெரியுள்ள ரவுண்ட் பண்றப்ப இன்னைக்கு இவ்ளோ ஹேர் இருக்கா, நம்ம குளிக்கிறப்ப இவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுதா, அடுத்த நாள் இவ்ளோ ஹேர் ஃபால் ஆகுதா, அந்த மாதிரி வெச்சு தான் நமக்கு ஹேர் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறதை நம்ம சொல்லுவோம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பால்னஸில் கூட ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மல் ஹேராக இருந்துச்சுன்னா 3-4 ஸ்பூன் வெந்தி எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸீட்னா ஒன்றும் கிடையாது, ஆலிவ் விதை தான். முன்னாடி நாள் நைட்டே அதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஃப்ளாக்ஸீடையும் வெந்தியத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட புளிச்ச தயிரை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த நர நரன்னு இல்லாமல் நல்ல பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், நல்ல க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் கூட நர நரப்பு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கப்போ எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஹேரை ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் சொல்லியிருக்கோம், அதில் உங்ககிட்ட எந்த ஹேர் ஆயில் அவைலபிளாக இருக்கோ அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக எந்த ஹேர் ஆயிலுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அதில் ஹேரை நல்லா கட்டி விட்டுருங்க. 30 மினிட்ஸ் ஹேரை ரெஸ்ட்டில் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம வீக்லி ட்வைஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் நல்ல பவுன்சியாகவும் நல்ல சில்கியாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஹேர் பார்த்தோன்னா அந்த ஃப்ரீசினஸ் எதுவுமே இருக்காது. ஹேரோட வால்யூமே நல்லா டபுள் டைம்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸ்பீடாக நமக்கு ஹேர் க்ரோத் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும் ஃபோர்ஹெட்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறப்பயோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னடா இவ்வளோ இது பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா பேர் ட்ரை பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு இதனால நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே வராது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹேர் ஃபால் அந்த பிக்சர் நீங்களே பார்க்கலாம். முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் முடி கம்மியாக கொட்டுறதை நீங்கள் அதை பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும், நேச்சுரல் ரெமிடி உடனே எடுத்தோன்னே எதுவுமே ஆகாது. ஹேர் ஃபால் ஆகுறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்யூர் பண்ணும். நம்ம என்ன தான் வெளியில் அவுட்டரில் மட்டும் செஞ்சாலும் இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கணும். நிறைய அயன் கன்சிஸ்டன்சி உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ளாக்ஸீட் ஆலிவ் விதை யூஸ் பண்ணுறனால அதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கனால நம்ம ஹேருக்கு அதிக அதாவது வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீசினஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம இதில் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். வெந்தயத்தில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் கன்சிஸ்டன்சி இருக்கனால நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் பார்த்துக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், கிரே ஹேர் வரதை ரிவர்ஸ் பண்ணும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ட்ரை ஹேர் வராமையும் பார்த்துக்கும். நேச்சுரலாகவே நம்ம ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் சில்கியாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் பேக் கூட உங்ககிட்ட இன்னும் ரைஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
அந்த ரைஸ் வாட்டர் ஒன்றும் இல்லை, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் கூட நீங்கள் இந்த வெந்தயத்தையும் ஃப்ளாக்ஸீடையும் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.